Good morning, everybody. This is Narpavi Talks. Tamilar Thirunaalam, Pongal Thirunaal Vaazhthukkal. Oru siriya padivu, Pongalai pattriyathu, Karumbu Saapradha pathiya padivu idhu. At least 30 minutes, neenga Karumbu Saapittadhukku piragu, Thanni Kudikkaama irupadhu nandru. ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காங்க, கரும்பு சாப்பிட்டா தண்ணி குடிக்காதீங்க நல்லது இல்லை அப்படின்னு. என்னுடைய பதிவு வந்து இது சயின்டிஃபிக்காக என்ன எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றிய பதிவு. கரும்பில் அதிகமாக கால்சியம் இருக்குது. இந்த கால்சியம் இட் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர், இட் கிவ்ஸ் ஹீட், தட் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இந்த ஹீட்டு டெஃபினட்டாக உங்களுடைய ஸ்டமக்கை பால்படுத்தும், அதாவது புண்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஸ்டமக்கில் பிளிஸ்டர்ஸ் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஸ்டமக் மட்டும் இல்லை, இறைப்பை, அதுக்கு மேலே ஃபுட் பைப்பு, அப்புறம் நம்மளுடைய வாயிலையும் சம் பிளிஸ்டர்ஸ் சம் என்னது அது வெந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனால் ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா கட்டாயமாக இந்த ஸ்டமக்கில் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து கட்டாயம் குறையும். அது ஆட்டோமேட்டிக்காக அது இன்டெஸ்டைனுக்குள்ளே இந்த கரும்பு சாறு உள்ளே போயிடுறதுனால நமக்கு சமக்கிலையும் பாதிப்பு இருக்காது, வாயிலையும் அந்த உமிழ் நீர் சுரந்து அது டைல்யூட் ஆகிறதுனால பாதிப்பு இருக்காது. அதனால் ஒவ்வொரு முறை கரும்பு சாப்பிடும் போதும் நாம் ஒரு 30 நிமிடம் தண்ணி குடிக்காமல் இருப்பது நல்லது. இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம் மக்களே. தேங்க்ஸ்.